மக்களே, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நான் பண்ண தப்பு, நீங்கள் பண்ணிடா கூடாது என்பதற்காக தான் இந்த வீடியோ. மதுரையிலிருந்து சென்னைக்கு இன்வெர்டர் ப்ளஸ் பேட்டரி வந்து பார்சல் சர்வீஸில் வந்துருந்துச்சு. குரியர் பாய் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ஈரமாக தான் இருந்துச்சு. என்னென்ன குரியர் பாய் கிட்ட கேட்குறப்ப அவங்க ப்ராப்பர் பதில் சொல்லலை. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம சைன் பண்ணி அனுப்பிட்டோம். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற டிஸ்டல் வாட்டர் ஃபுல்லாகவே வெளியே வந்து இருந்துச்சு. உள்ளே திறந்து பார்க்குறப்ப பேட்டரி ஃபுல்லாகவும் வந்து நனைஞ்சுதான் இருந்தது. நான் என்னுடைய தலைமை அதிகாரிக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அவங்க சைட்லேருந்து ப்ராப்பராக பதில் இல்லை. இருந்தாலும் நம்ம நம்மளுடைய வேலையை சரியாக செஞ்சிட்டோம். ஸோ இதிலிருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவங்க குரியர் பாய் வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு போனாங்க. ஸோ நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் பார்த்தேன் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் பார்க்காம விட்டுறாதீங்க. ஏன்னா எந்த ஒரு தப்பும் பார்த்தீங்கன்னா, இதே நான் சொல்லாமல் போயிருந்தேன், 2 நாள் கழித்து பார்த்துருந்தேன்னா, ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணல, என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் எந்த பொருள் வாங்கினாலும் கொஞ்சம் அவேராக இருங்க. ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கணுன்றது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். நன்றி.